வாழ்க வளமுடன் பழைய பேப்பர் சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவில் வந்து நம்மளுடைய பழைய பேப்பர் சேனலை வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அது மாதிரி இந்த வீடியோவில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பதிவை பற்றி பார்க்க போகிற நண்பர்களே, சுத்தமான வாசலின். இந்த மாதிரி வாசலின் வந்து மெடிக்கல் கடையில் ஒரிஜினலாக, இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கீங்களா, ஒரிஜினலாக இந்த மாதிரி அரபி கண்ட்ரில இது வாங்கினது, சரிங்களா? அது மாதிரி உங்களுடைய நண்பர்கள், உங்கள் குடும்ப உறவினர்கள் வந்து வெளிநாட்டில் வந்து சவுதி, மலேசியா இந்த மாதிரி அரபி கண்ட்ரியில் இருக்குந்தா இதோட நல்லாயிருக்கும். கர்த்தார், லெப்லான், சவுதி, துபாய் இந்த மாதிரி அரபி கண்ட்ரியில் உள்ள வாசலின் சுத்தமாக இருக்கும். அந்த வாசலின் நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிட்டு, பெண்களுக்கு ஒரு குறிப்பு சொல்கிறேன், அதே மாதிரி ஆண்களுக்கும் ஒரு குறிப்பு சொல்கிறேன், சரிங்களா? இந்த வாசலினை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டு, சுத்தமான ஆலிவ் ஆயில் எண்ணெய், இந்த ஆலிவ் ஆயில் எண்ணெயும் வந்து வெளிநாட்டில் வாங்கணும். ஆலிவ் ஆயில் எண்ணெய் வந்து இப்போ அரபி கண்ட்ரியில் வந்து சொல்கிறது வந்து சைத்தூன் எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. அரபியில் வந்து சைத்தூன் எண்ணெய் அப்படின்வாங்க. நம்ம வேப்பங்காயை எப்படி இருக்கோ அந்த சைஸில் தான் இருக்கும் அந்த காய். அந்த காயை வந்து அவங்க வந்து செக்கில் ஆட்டி எடுக்கப்பட்ட எண்ணெய், சைத்தூன் எண்ணெய். நான் கொஞ்ச நாளாக ஃபாரினில் இருந்தேன், லெப்னான் கண்ட்ரியில், அதை கொஞ்சம் எடுத்து வந்திருக்கேன் பாட்டில். அந்த மாதிரி சுத்தமான எண்ணெயை வச்சு, இந்த வாசலின் எண்ணெயை வச்சு செய்து பார்த்தேன். நிறையா விஷயங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த டிப்ஸை தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஆலிவ் ஆயில் எண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக வாசலின் வந்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வாசலின் எடுத்திருக்கேன், சரிங்களா? கையில் இந்த அளவுக்கு வாசலின் எடுத்திருக்கேன். இந்த ஆலிவ் ஆயில் எண்ணெயும் இந்த வாசல் எண்ணெயும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பெண்களுக்கு குறிப்பு சொல்லிடுறேன். பெண்களுக்கு வந்து மார்பகம் வந்து ரொம்ப தோல் சுருங்கி ஒரு மாதிரி தொங்கி போனது மாதிரி இருக்கும். அவங்க வந்து இரவு நேரத்தில் இதை இப்படி மிக்ஸ் பண்ணி இரவு நேரத்தில் அவங்க வந்து மசாஜ் பண்ணி விட்டணும். மசாஜ் பண்ணி விட்டு அதே மாதிரி முகம், கழுத்து பகுதி, எங்கெங்கே தோல் சுருங்கி வயதான ஒரு தோற்றம் தெரியுதோ அந்த ஏரியாலாம் அந்த மாதிரி தடவி நீங்கள் வந்து மசாஜ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா 3 நாளைக்கு இதை ஃபாலோ பண்ணாலே அந்த இடமெல்லாம் வந்து தோல் சுருங்கினது எல்லாம் வந்து மாறி இளமையை வந்து நீங்கள் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து நீங்கள் வந்து கண்கூட பார்க்கலாம், இளமையாக வந்து தோன்றும். அந்த மார்பகம் சுருங்கி இருக்கிறது, கழுத்து பகுதி, முகத்து பகுதி இந்த மாதிரி, கைகால் இந்த பகுதியெல்லாம் வந்து சுருங்கி ஒரு மாதிரி வயதான தோற்றம் தெரிகிறது. இதை வந்து தடவை தடவை வயதான தோற்றத்திலிருந்து இளமைக்கு வந்து கொண்டு வரும். காலையில் வந்து லைட்டாக சுடுதண்ணி, விதவிதமான சுடுதண்ணி வச்சு எந்த இடத்துல நீங்கள் வந்து தடவி மசாஜ் பண்ணிங்களோ அதையெல்லாம் வந்து கழுவி எடுத்துகிட்டு கழுவி எடுத்துடணும், அவ்வளோதான், சரிங்களா? அந்த மாதிரி சோப் போடுறதா லைட்டாக வந்து சோப் போட்டு கழுவி எடுத்துக்கணும். இப்படி நீங்கள் வந்து பண்ணனாலே நல்ல ஒரு தோற்றத்துக்கு வரும். மார்பகம் தொங்கி இருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கு வந்து நல்ல ஒரு நிலைமைக்காக வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அற்புதமாக இருக்குது நண்பர்களே, பெண்களுக்கு சொல்லக்கூடியது இது. அதனால் தான் மார்பகம் தானே அப்படின்னா உடம்புல எந்த பகுதியும் நீங்கள் வந்து தடவலாம். இந்த மாதிரி தோல் சுருக்கமாக இருக்கிறது, கால் வந்து ஒரு மாதிரி விறுவிறுப்பாக வந்து இருக்கிறது, பித்து வெடிக்கிற மாதிரி இருக்கிறது, கையெல்லாம் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து பெண்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமாக ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியதுங்க, நல்ல ஒரு அற்புதமாக வந்து கொடுக்குறது. அதே மாதிரி ஆண்களுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, ஆண்களுக்கும் அதே மாதிரி கால் பகுதி விறுவிறுவாக இந்த மாதிரி போகிறது, அவங்களுக்கு அந்த மாதிரி குறியில் அவங்களுடைய குறி வந்து சுருங்கி ஒரு எழுச்சி இல்லாமல் இருக்கும், ஒரு எழுச்சி இல்லாமல் வந்து ஒரு உணர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய நரம்பு தளர்ச்சி பிரச்சனை மாதிரி ரொம்ப உணர்ச்சி இல்லாமல் ரொம்ப வந்து சுருங்கி போய் எந்த ஒரு எழுச்சி இல்லாமல் குடும்ப இல்லற வாழ்க்கையில் வந்து ரொம்ப லேட்டாகும். இப்போ வந்து 1.5 மணி நேரம் ஆகும், 1 மணி நேரம் ஆகும், சில நபர்களுக்கெலாம் வந்து 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் கூட ஆகும் அந்த எழுச்சி ஆகுறது. அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வர்றது, குறி வந்து எப்படி எழுச்சி ஆனாலும் நீளமாக வந்து காணப்படாது, ரொம்ப வந்து சுருங்கி போகிறது, அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆலிவ் ஆயிலும் இந்த வாசலினையும் நல்லா தடவி மசாஜ் பண்ணி, இரவெல்லாம் நல்லா தடவி மசாஜ் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் என்ன செய்யணும், தடவி மசாஜ் பண்ணிட்டு நீங்கள் வந்து உடல் உறவு வச்சுக்கிறக்கூடாது. காலையில் எழுந்திரிச்சு சுடுதண்ணி விதவிதமான தண்ணியை வச்சு கழுவிடணும். இப்படியும் வந்து 48 நாளைக்கு நீங்கள் பயன்படுத்தணும். 48 நாளைக்கு பயன்படுத்தினா ஒரு மண்டலம் பயன்படுத்த உங்களுடைய குறிக்கு வந்து அந்த சுருங்கல் இல்லாமல் நல்ல வந்து ஒரு விருப்பத்தன்மையாகி அதில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு வந்து நல்ல வந்து ஒரு எழுச்சியாகி நல்ல வந்து ஒரு புத்துணர்ச்சி ஆகி நல்ல ஒரு இதை வந்து நீங்கள் வந்து காணப்படலாம்.
அந்த 48 நாள் முடிஞ்சது பிறகு நீங்கள் உங்களாலே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆரம்பத்தில் எப்படி இருந்த குறி இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத காணலாம். அதில் இருக்கிற நரம்புகள் வந்து நீங்கள் வந்து வெகு சீக்கிரமாக, இப்போ வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்து எழுச்சியான குறி வந்து உங்களுக்கு வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே எழுச்சியாகும். அப்படி படிப்படியாக குறைஞ்சி உங்களுக்கு வந்து அந்த கட்டத்துக்கு நல்லா வந்து உச்சக்கட்டத்துக்கு நீங்கள் வந்து அடையலாம். நல்ல ஒரு திருப்தி நீங்கள் வந்து வாழலாம். நல்ல ஒரு உணர்வை கொடுக்கக்கூடியது இந்த ஆலிவ் ஆயிலும் இந்த வாசிலின் இது ரெண்டும். அது மட்டும் இல்லை, அவங்களும் அதே மாதிரி கழுத்து பகுதி முகத்து பகுதி இந்த மாதிரி வந்து பின்னாடி முன்னாடி காலில் விரிவு கையில் விரிவு இந்த மாதிரி சொங்கும் சொரிமா ஒரு மாதிரி தோல் உரியிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் முகம் கண் ஓரம் அந்த சைடு இந்த மூக்கு இதெல்லாம் வந்து உதடு விறுவிறுப்பாக வந்து ஒரு மாதிரி சிலவங்களுக்கு வந்து பீடி குடித்தவங்களாம் வந்து உதடு ஒரு மாதிரி அப்படியே விறுவிறுவாக விறுவிறுவாக போகும், அப்படியே ஒரு மாதிரி உணர்ந்த மாதிரி இருக்கும் அந்த பகுதி. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தடவலாம். தடவ தடவை உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இதை வந்து நீங்கள் வந்து காணப்படலாம், நல்ல ஒரு இதை கொடுக்கும். கை காலில் நீங்கள் வந்து இந்த மாதிரி லைட்டாக எடுத்து இது ரெண்டையும் லைட்டாக ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு எடுத்து அதில் ஒரு கொஞ்சம் இந்த இவ்வளோன்னு எடுத்து அப்படி லைட்டாக கை காலெலாம் தடவிட்டு நீங்கள் வந்து வெளியில் போகையில் உங்களுடைய கைகால் வந்து எப்படி காத்துப்பட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த விறுவிறுப்பாக இருக்காமல் நல்லா வந்து பார்க்குறதுக்கு பாலிஷாக இருக்கும். பெண்களும் ஆண்களும் ஏதாலும் வெளியில் போயிலும் தடைக்கலாம். இதை ஒரு பாட்டில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். வந்து ஆலிவ் ஆயில் எண்ணெயும் இந்த வாசிலின் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கலக்கி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு வெயில் வச்சால் கூட உரியிடும், அப்படியே நல்லா தண்ணியாகவே ஆயிரும், எண்ணெய் மாதிரி ஆயிரும். அதை அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு கைகாலெலாம் நீங்கள் வந்து வெளியில் போயில் வரையில் தடவலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸுங்க இது. கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய தகவல் வந்து நம்மளுடைய பழையவே பிரச்சனை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இயற்கையோடு வாழணும், இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். அதிகமான மாத்திரைகள் மருந்துகள் வந்து நம்மளுடைய உடம்புக்குள்ளே எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பின்னாடி நிறையா பிரச்சனைகள் வரும் அப்படின்றத நிறையா பேத்துக்கு வந்து தெரியும். தெரியாத நபர்கள் நிறையா இருக்கீங்க. மாத்திரை யார் யார் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து பின்னாடி வந்து கிட்னி பிரச்சனை இந்த மாதிரி குடல் வந்து உள்ளே அழுகி போகிறது நிறையா வந்து பிற்காலத்தில் வந்து சாப்பிட உணவு சாப்பிட முடியாமல் போயிடுது வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து இறப்புக்கு வந்து ஆளாகிடுவோம். மாத்திரையை வந்து அதிகமாக எடுக்கவே கூடாது நண்பர்களே, ரொம்ப மாத்திரை எடுக்கக்கூடாது. எதுவுமே வந்து ஒரு அளவையாக மாத்திரைகள் இயற்கையில் இருக்கக்கூடிய மூலிகைகளை நம்ம பயன்படுத்தலாம். நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும், நம்ம வந்து நீண்ட நாள் வாழ்வதற்கும் நம்மளுக்கு வந்து உதவி செய்யும். நம்மளால் முடிஞ்சது பழைய பேப்பர் சேனல்லேருந்து நம்மளால் முடிஞ்சது நிறையா தகவல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பயனுள்ள தகவல் நிறையா தகவல் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிறையா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அது மாதிரி இந்த வீடியோவும் ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவீங்கன்றது நம்புகிறேன். தயவுசெய்து வீடியோ ஷேர் பண்ணிவிட்டிங்கன்னா மற்ற நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் மொபைலில் இருக்கிற யூடியூப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிட்டு தமிழில் ட்ரை பண்ணும் பழைய பேப்பர் அப்படின்னு ட்ரை பண்ணால் நம்ம சேனல் வந்து ஓப்பன் ஆகும். நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி செப்பரேட் அப்படின்றத கிளிக் பண்ணி வச்சுட்டு கூடவே மூணு பென்சிமிள் வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டில் இருக்கிற ஆள் அப்படின்ற பென்சிமிளை மறந்துடாமல் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் என்ன வீடியோ போட்டாலும் உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நண்பர்களே. அதற்கு பிறகு அந்த லிங்கை காப்பி பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க நண்பர்களே. ஓகே, தேங்க்யூ நண்பர்களே.